call me a god. You call me a god. பாட்ஷா படத்துல ஒரு டயலாக் வரும். ஆண்டனியா பாட்ஷாவா அப்படினு ஒரு பெரிய மோதல் வலுத்துக்கிட்டு இருந்த நேரத்துல ரெண்டு பேரும் நேருக்கு நேரடியா சந்திச்சு 7 நிமிஷத்துல ஒரு கதையை முடிச்சிடுறே அப்படினு சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் எல்லாம் புறந்தள்ளிட்டு சொன்ன டேட்ல சொன்ன டயத்துல அடிக்கிறதுங்கிறது அதான் ஒரு நல்ல ஒரு இலக்காளனுக்கு அழகு. அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையா 7 நாள்ல உன் கதையை முடிச்சு காட்ற அப்படினு பாட்ஷா பாய் சொல்லி இருக்க கூடிய விஷயம் தான் எனக்கு இப்ப ஞாபகம் வருது. எதற்கு இவ்வளவு பெரிய பீடிகை அப்படினு சொன்னோம்னா இஸ்ரேல் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தது 2 state பாலிசி அப்படிங்கற ஒரு விஷயத்தை நாங்க ஏத்துக்க முடியாது அப்படினு நெதன்யாகு அவர்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தார். இன்னொரு புறம் என்ன தெரியுமா, இந்த இஸ்ரேலுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் காட்ஸ் அவர் என்ன தெரியுமா சொல்லியிருந்தாரு, போய் செயற்கை தீவுல போய் பாலஸ்தீன மக்களை போய் உட்கார வைங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். இதெல்லாம் பொறுமையா கேட்டுக்கிட்டே இருந்த ஹமாஸ் தன்னுடைய போருக்கு மத்தியில தன்னுடைய நாட்டினுடைய அந்த போர் வீரர்கள் வெவ்வேறு தளங்கள்ல இருந்து தங்களுக்கான அறிவுரைகளை கொடுத்து அதற்கான டைரக்ஷன் ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் நோக்கி அவங்க போயிட்டு இருக்கக்கூடிய அந்த இடத்துல இருந்து ஒரு முக்கியமான தகவல் ஒன்று வெளியாயிருக்கு. பாட்ஷா படத்தில் ரஜினி முன்வைக்கக்கூடிய விஷயம் மாதிரி என்ன தெரியுமா, இஸ்ரேல் இஸ்ரேல்னு சொல்லி கற்றுக்கிட்டு இருக்கீங்களே, உங்கள் நாடையே நாங்கள் ஏற்றுக்கவே இல்லைடா அப்படின்னு. இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு நாடே கிடையாது, வரலாற்றில் இஸ்ரேலுங்கிற ஒரு நாடே இருக்காது அப்படிங்கிறது ஹமாஸ் முன் வச்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது. இது வரைக்கும் ஹமாஸ் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே அவங்க செஞ்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. அடிக்கு அடி அவங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு பிணை கைதிகள் விடுதலையா அதை கரெக்டாக செஞ்சாங்க. ஒவ்வொரு பிணை கைதி எந்த இடத்துல விடுவிக்க போகிறோம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருந்தாங்க, அதே இடத்துல விடுவிச்சாங்க. அது மட்டும் கிடையாது, எந்த இடத்த கைப்பற்றினாங்க அப்படின்னு இஸ்ரேல் சொல்லுதோ அதே இடத்துல வச்சே பிணை கைதிகளை விடுவிச்சது ஹமாஸ். அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த இடம் இன்னமும் ஹமாஸுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்குங்கிறது அர்த்தம். உனக்கு போர் நிறுத்தம் கொடுக்குறேன் அப்படின்னு ஹமாஸ் முன்வைக்கும் போது ஒரு சில விஷயங்களை இஸ்ரேல் ஏற்றுக்கல. அதே நேரத்தில் இஸ்ரேல் வைக்கக்கூடிய எல்லா கோரிக்கைகளையும் ஹமாஸ் சீர்தூக்கி தான் பார்த்துச்சு. அபு ஒபைடா அப்படிங்கிற ஒரு நபர் வெளியிடக்கூடிய செய்தியை இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மக்கள் உண்மைத்தன்மை வாய்ந்த செய்தியாக இன்ன வரைக்கும் நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஸோ கடைசியாக அபு ஒபைடா எப்போ பேச போகிறாரு அப்படிங்கிறத இஸ்ரேலில் இருக்கக்கூடிய டெல் அவீவ் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனால இப்போது என்ன சொல்கிறாங்க, பணைய கைதிகளை விடுவிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம், அதே நேரத்தில் போர் நிறுத்தத்துக்கு நீ தயாரா அப்படிங்கிறத பற்றிலாம் இங்கே எந்த விதமான விஷயமும் பேசலை. மாறாக டெல் அவீவில் நெதன்யாவுக்கு எதிராக போராட்டம் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டே இருக்கு, பதவி விலகு நெதன்யாகு அப்படின்னு. ஆனால் ஹமாஸ் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கிறது இஸ்ரேலுங்கிற நாடு இனிமேல் வரலாற்றில் இருக்கவே இருக்காதா அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நோக்கிய அந்த பயணம் அப்படிங்கிறது இப்போ தொடங்கி இருக்கிறதா ஹமாஸ் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக அறிவிச்சிருக்காங்க. இதில் எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஹமாஸ் கொடுக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இதுக்கு முன்னாடி நெதன்யாகு சொல்லியிருந்த வார்த்தைகளை நம்ம சும்மா எப்படி சொல்கிறது, அவெல்லாம் பேசுவான்ப்பா செய்ய மாட்டான் அப்படின்ட்டு போயிடுவோம். அந்த மாதிரியான கேஸ் தான் நெதன்யாகு பேசக்கூடிய விஷயம். பட் ஹமாஸ் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கிறத அப்படி விட்டுட்டு போக முடியாது. ஹமாஸ் அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா அதை செஞ்சு காட்டியிருக்காங்க. அப்போது தான் கொடுத்த நிலத்தை வச்சு தன்னையே அடிமையாக்க நினச்ச இஸ்ரேலை மறுபடியும் திருப்பி அடித்து இஸ்ரேலுங்கிற நாடே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு ஆக்குறதுக்கு அவங்க ரெடி ஆகிட்டாங்க. அவங்க அதை செஞ்சு காட்டுவாங்க. அமெரிக்கா வீக்காக இருக்குது, ரஷ்யா ஸ்ட்ராங்காக இருக்குது, சைனா ஸ்ட்ராங்காக இருக்குது, ஹமாஸும் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ ஹமாஸ் ஒன்று சொன்னாங்கன்னா அவங்களால செய்ய முடியும். காரணம் என்னென்னா, ஏமனில் இருக்கக்கூடிய அந்த ஹவுதி பழங்குடிகள் ஆதரவாக இருக்காங்க, ஈரான் ஆதரவாக இருக்காங்க, அமெரிக்கா அரபு நாடுகள் எல்லாமே ஆதரவாக இருக்குது. உலகத்தில் சத்தமே இல்லாமல் நிறையா நாடுகள் அமைதியாக இருக்காங்கன்னா அவங்க பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு விடயம்தான். இப்படி ஒரு பெரிய ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்கிய பிரசாத் அப்படின்னு கேட்டால், குண்டை தூக்கி போட்டதுன்னா கிடையாது. 2 state சொல்யூஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை UNSC மீட்டிங்லையும் பெரிய அளவில் இன்றைக்கி பேசுகிறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் ஹமாஸ் முன்னெடுத்திருக்கக்கூடிய இந்த விஷயம்தான். ரொம்ப அதிதீவிரமாக இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்க, எங்கள் வேமா கொண்டு வந்திருக்க UNSC மீட்டிங்கில் இல்ல தாங்க முடியாதுன்னா அமெரிக்காவே பிரஷர் கொடுக்கக்கூடிய அளவுக்கு வந்து இப்போ பிரஷர் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா ஹமாஸை பற்றி அவங்களுக்கு தெரியும், நன்றாக அறிந்து வைத்திருந்தவர்கள் தான் ஹமாஸை பற்றி. அதனால் அவங்கள்ட்டருந்து இப்படி ஒரு அறிவிப்பு, நெதன்யாகு பேசுகிறதெல்லாம் 10-11 அத்தோட ஏங்க ஆள்பலத்தோடு சேர்ந்து போர் பண்ணுறவனுக்கும் தனியாக ஒத்தையில் நின்று கர்ஜிக்கிறவனுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. அப்போது கூட்டமாக சேர்ந்து பண்ணிங்க மாதிரி கூட்டமாக சேர்ந்து போருக்கு வந்து வர்றவங்களுக்கும் ஒரே ஒரு சிங்கம் தனியாக நின்று போர் புரிகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டாக தான் இதை உலக நாடுகள் பார்க்குது. ஸோ இப்படி ஒரு அறிவிப்பை வந்து உலக நாடுகள் ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டு, ஜெர்மன்லாம் தெரிச்சிட்டாங்க, ஆஸ்திரேலியாலாம் தெரிகிறாங்க, என்னடா இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டேட்மெண்ட், வரலாற்றில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாளாக இதை நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க. அக்டோபர் 7 எப்படி குறித்து வச்சிங்களோ அதே மாதிரி இன்றைய தினத்தையும் நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க. இஸ்ரேல் அப்படிங்கிற நாடுங்கிறது இருக்காதுங்கிறத ஹமாஸ் சொல்லியிருக்காங்க, செஞ்சு காட்ட போகிறாங்க. கட்டடத்துக்குள்ளே வெடிகுண்டு வச்சு ஏமாந்து போய் உள்ளுக்குள்ளே போய் அதில் போய் மாட்டிக்கிட்டு இஸ்ரேல் வீரர்கள் தெரிச்சு ஓடக்கூடிய நிகழ்வுகள், ஓடும்போதே பாவம் அவங்களுடைய உடல்லாம் வந்து என்ன ஆச்சுன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ வெடிகுண்டு வெடிச்சு பாவம் கிளாப்ஸ், இதெல்லாம் வந்து நடக்கிறது எங்கன்னா கான்யூனிஸில் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. தன்னுடைய வைத்திருக்கக்கூடிய அவங்களுடைய மக்களுடைய பில்டிங்கை இடித்து அதே பில்டிங்குள்ளே இஸ்ரேல் வீரர்கள் இறந்து கிடக்கக்கூடிய செய்திகள், பாவம் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய நெதன்யாவுக்கு வயிற்றில் புளியை கரிச்ச மாதிரி ஆகுது. ஏண்டா போகிறவன் பூரா செத்து போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கீங்களே, நான் யாரை வச்சுடா போர் பண்ணுறது அப்படிங்கிற அளவுக்கு நெதன்யாவும் வந்து கீழே விழுந்தாலும் மீசையில் மண்ணு விட்டலை அப்படிங்கிற கதையாக போயிட்டுருக்காப்புல. இன்னொரு புறம் என்னென்னா, அமெரிக்காவும் இந்த இங்கிலாந்து அப்படிங்கிற இந்த 2 நாடுகளும் ஒன்றாக சேர்ந்து இந்த ஈராக்குக்கும் சிரியாவுக்கும் இடையில் தன்னுடைய படைகள் பலத்திலாம் வந்து குவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க மேலே வந்து ஹிஸ்புல்லாவும் ஈரான் சைட்லேயும் தாக்குதல் நடத்திக்கிட்டுக்கிட்டு இருக்குது. இப்படிப்பட்ட நிலையில் ஈராக்கும் சிரியாவுடைய விடுதலையும் இப்போ யார் கையில் இருக்குது அப்படின்னா ஈரானுடைய கையில் இருக்குது அப்படிங்கிறது தான். இன்னொரு புறம் லெபனான் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய பங்களிப்பை சிறப்பாக செய்து கொண்டு இருக்கிறது. ஹிஸ்புல்லா படைகள் என்ன எதுக்காக போர் புரியணும் அப்படிங்கிறதுல தெளிவாக களமிறங்கி போர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய நோக்கம் இஸ்ரேல் கிடையாது, அவங்களுடைய நோக்கம் ஈராக்கையும் சிரியாவினுடைய விடுதலையும் தான். இந்த இடத்துல வந்து தெளிவாக அவங்க காய் நகர்த்திக்கிட்டு இருக்காங்க. ஜோர்டான் வந்து தன்னுடைய படைகளை வந்து தெளிவாக வைத்து கொண்டிருக்கிறது. எகிப்தும் வந்து பார்த்திங்கன்னா சத்தமே இல்லாமல் இருக்குது. இவங்க எல்லாமே வந்து அரபு நாடுகள் கூட்டமைப்பில் ஒன்றாக சேரும்போது கத்தார் அவங்கள சிறப்பாக வழிநடத்துவதற்கும் தயாராகி செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. சவுதி அரேபியா ஒட்டுமொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐஓசின்னு சொல்லப்படக்கூடிய அந்த இஸ்லாமிய நாடுகளுடைய கூட்டமைப்பு எல்லாம் ஒன்றா சேர்ந்து அதுலேயும் வந்து சில பல வேலைகள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதில் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டானது தான். அந்த வகையில் வந்து அயோத்தியில் நடக்கக்கூடிய பஞ்சாயத்துக்கு கூட வந்து இஸ்லாமிய கூட்டமைப்புகள் ஒன்றாக சேர்ந்து எதிர்ப்பு தெரிவித்த நிகழ்வுகளையும் சுட்டிக்காட்ட வேண்டியது இருக்குது. ஸோ இங்கே எதெல்லாம் வந்து அநீதினு வந்து சில பேர் கருதுகிறாங்களோ அதை அநீதி தான் அப்படிங்கிறத உண்மைத்தன்மையோடு வந்து சான்றிதழோடு நிரூபித்து அதை நோக்கிய தனது பயணத்தில் வந்து வெற்றி கொடி நாட்டக்கூடியவங்களா அரபு நாடுகள் வந்து இருக்காங்க அப்படிங்கிறது தான் கடந்த காலத்தில் புரட்டி பார்க்கும்போது வரலாறு சொல்லுது. அந்த வகையில் வர்த்தக உறவுகளை வந்து துண்டிக்கிறதுக்கு துருக்கி வந்து ஆர்டர் போட்டிருக்கு. அதே நேரத்தில் ஈரானும் வந்து இந்த கோரிக்கையை வச்சுருக்கு. இஸ்ரேல்கிட்ட வந்து வர்த்தக உறவுகள் எதுவும் வச்சுக்காதீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சுருக்காங்க. ஸோ கூடிய விரைவில் வந்து இஸ்ரேல் வந்து உலக நாடுகள்கிட்ட இருந்து தனிமைப்படுத்தப்படும். அமெரிக்காவிலையும் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்க நீதிமன்றத்திலேயே வந்து சீஸ் ஃபயர் ரிலேட்டடான விஷயங்களையும் அமெரிக்காவினுடைய அதிபர் வந்து ஜோ பைடனுக்கு எதிரான வழக்குகளும் நிலுவையில் இருக்குது. ஸோ இஸ்ரேல் நாட்டுக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயத்துக்கு தலையிடக்கூடாதுன்னு அமெரிக்க நீதிமன்றமே கூடிய விரைவில் தீர்ப்பு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இஸ்ரேல் நிச்சயமாக தனிமைப்படுத்தப்படும். கண்டிப்பாக அப்போ ஹமாஸ் அடிப்பாங்க. அப்போ அடிக்கிற அடியை இஸ்ரேலால் தாங்க முடியாது. உலக நாடுகள்கிட்ட இருந்து தனிமைப்படுத்தப்பட்டு இஸ்ரேலில் ஹமாஸ் என்ன வைக்கிறாங்களோ அதுதான் சட்டமாக மாறப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஹவுதிகள் மீது வந்து ஈஸியாக தாக்குதல் நடத்திடலாம், அவங்கள ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த அமெரிக்காவுக்கும் பிரிட்டனுக்கும் பலத்த அடி. காரணம் என்னென்னா, ஹவுதிகள் தாக்குதல் வந்து ஒரு 3 ராக்கெட் விட்டாங்க. அதில் 2 ராக்கெட்டை வந்து அடித்து காலி பண்ணிட்டாங்க அமெரிக்கா. ஆனால் ஒரு ராக்கெட் மீது வந்து ஒரு மிசைல் வந்து அவங்க மேலே அட்டாக் நடத்தப்பட்டது. இப்படி வந்து ஹவுதிகளுடைய தாக்குதலை, அதிபயங்கரமான தாக்குதலை தாங்க முடியாமல் அமெரிக்க கப்பல் வந்து திருப்பி ஓடக்கூடிய காட்சிகள் வந்து ரெட் சீயில் வந்து அரங்கேறிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு செய்தியும் வெளியாகிட்டு இருக்கு. ஆனால் இதெல்லாம் தாண்டி வந்து ஏமன் வந்து போருக்கு தயார் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ நீ என்னதான் பண்ணாலும் சரி, நீ வந்து அந்த ஒரு மேப் ஒன்று இருந்ததுங்க, அந்த மேப்பு சரியாக என்னால் காட்ட முடியல. பட் வந்து அதில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது, நீங்கள் வேர்ல்டு மேப்பை வந்து எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அந்த வெப்சைட்டோட நேமை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எல்லா நாட்டு கப்பல்களுமே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போயிட்டு வெளியில் வந்துக்கிட்ட மாதிரி தான் இருக்குது. செங்கடல் ஏரியாவில் குறிப்பிட்ட சில கப்பல்கள் மீது, அதுவும் அமெரிக்கா, பிரிட்டன் உள்ளிட்ட கப்பல்கள் மீது, இஸ்ரேல் சார்ந்த கப்பல்கள் மீதும் தான் இந்த ஏமன் ஹவுதியில் இருக்கக்கூடிய பழங்குடிகள் வந்து தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத ரெக்கார்டு. மற்றபடி எல்லா நாடுகளுமே தங்களுடைய கப்பல் போக்குவரத்தை நடத்திக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இங்கே கையெழுத்து போட்ட அந்த 10 நாடுகளுடைய கப்பல்களையும் ஹவுதி பழங்குடிகள் வந்து தடுத்து நிப்பாட்டுறாங்க அப்படிங்கிறது தான். ஸோ மீதி இருக்கக்கூடிய எந்த கப்பல்கள் மீதும் ஹவுதிகள் தாக்குதல் நடத்துவது இல்லை அப்படிங்கிறது இதன் மூலிமா புரிஞ்சுக்க முடியும். இப்போ நான் காட்டக்கூடிய அந்த டிஸ்கிரிப்ஷன் மூலிமா இதெல்லாம் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா உணவுக்காக காசா மக்கள் பெரிய அளவில் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்கங்கிற செய்தி. ஒரு பெரிய கியூ வந்து நிற்கிது. அதில் பூரா வந்து எகிப்துடைய வாசலில் ரஃபாவினுடைய எல்லைகளை திறக்காமல் அப்படியே வச்சுருக்காங்க. இதனால் பாதிக்கப்படக்கூடிய மக்கள் வந்து நிறையா பேர் இறந்து போயிட்டுருக்காங்க அப்படிங்கிற செய்தியும் இந்த நார்த்தன் காசா, அந்த சவுத்தன் காசாவிலேருந்து வரக்கூடிய தகவல் மூலிமா புரிஞ்சுக்க முடியுது. இது தாண்டி வந்து இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அந்த கிறுக்கு பயிலுக்கு என்ன பண்ணுறாங்க, மேலேருந்து டிபன் பாக்ஸ் மாதிரி வந்து ஒரு பாக்ஸ்லாம் போடுறாங்க. அதில் சாப்பாடு இருக்கும்னு சொல்லிட்டு மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அதை பிரித்து பார்க்கும்போது அதில் வெடிகுண்டுலாம் இருக்குது, டிபன் பாக்ஸ் வெடிகுண்டுகள். அதன் மூலிமா வந்து இப்போ நிறையா பேர் இறந்து போயிருக்காங்க. இப்படி கேவலமான ஒரு போர் முறையை பொதுமக்களை வந்து அப்பாவி மக்களை ஒரு சாப்பாடு கொடுக்குறேங்கிற பேரில் அவங்கள வந்து கொலை செய்யக்கூடிய நிகழ்வுங்கிறது உலகத்தில் எந்த நாட்டு போர்லையுமே இப்படி ஒரு கேவலமான போர் நடந்ததே கிடையாது. ஸோ ஒரு எப்படி சொல்கிறது, அருவருக்கத்தக்க வார்த்தைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அந்த ஜியோனிஸ்டுகளுக்கு தான் போய் சேரும். ஏன்னா உண்மையிலேயே இப்படி ஒரு போர் முறையை யாருமே உலகத்தில் செஞ்சுருக்க மாட்டாங்க. ஸோ இவ்வளவு வந்து படுபாதக செயல்களை செய்யக்கூடிய ஜியோனிஸ்டுகளுக்கு இயற்கை நிச்சயமாக தண்டனை கொடுக்குங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. இந்த வாரம் வெள்ளிக்கிழமை ஒரு பெரிய சம்பவம் ஒன்று இருக்குது. அதாவது யுஎன்எஸ்சியில், அதாவது ஐசிஜே, அதாவது இன்டர்நேஷ்னல் கிரிமினல் ஜஸ்டிஸ், அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழக்கு ஒன்று இருக்குது, தென்னாப்பிரிக்கா தொடர்ந்த வழக்கு. அதில் இஸ்ரேலுக்கு நெகட்டிவான ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியாக வாய்ப்பு இருக்குது, அப்படி இல்லாட்டி சீஸ் ஃபயர் சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ கோர்ட் வந்து சொல்லக்கூடிய விஷயத்தை கண்டிப்பாக உலக நாடுகள் கேட்டாகணும். அதுவும் இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் சொல்லக்கூடிய விஷயத்தை கண்டிப்பாக கேட்டாகணும். அவங்கக்கிட்ட லாயரில் அவங்கக்கிட்ட வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷன் கிடையாது, போலீஸ் கிடையாது அப்படின்னு சொல்லப்பட்டாலும் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கிறது உலக நாடுகளும் யுஎன்எஸ்சியும் ஐக்கிய நாடுகள் சபையும் கேட்டாகக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட நிலைமையில இருந்து மாறுபடும் போது இஸ்ரேல் வந்து உலக நாடுகளால் மறுபடியும் தனிமைப்படுத்தப்படுங்கிற வார்த்தையும் சொல்ல வேண்டியது இருக்குது. ஸோ நிச்சயமாக இனப்படுகொலையாளன் நெதன்யாகு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தைகளை மையப்படுத்துமா அப்படிங்கிற பெரும் எதிர்பார்ப்போடு வெள்ளிக்கிழமையை அந்த தீர்ப்பை எதிர்நோக்கி உலக நாடுகள் காத்து கிடக்கிறது அப்படிங்கிற ஒரு செய்தி. இது எல்லாத்தையும் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா ஹவுதியினுடைய அந்த கப்பல் அப்படிங்கிறது இப்போது அமெரிக்காவும் சரி பிரிட்டனும் சரி அவங்க நடத்தக்கூடிய தாக்குதல் அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ அமெரிக்காவும் பிரிட்டனும் தங்களுக்கு இருக்கக்கூடிய ஆயுதங்களை செலவழிக்கிறதுக்கு இப்போது தயக்கம் காட்டி வருது. ஏன்னா ஹவுதிகளுடைய நில அமைப்பு அந்த மாதிரி, அதனால் வந்து அவங்களால அட்டாக் நடத்த முடியாது. இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஒரு தனி மனிதன் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்து பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக குரல்களை பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட நபர்கள்லாம் வந்து இன்னமும் வந்து இஸ்ரேலில் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ பாலஸ்தீனத்தில் வாழக்கூடிய மக்கள் வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவாக குரல்கள் யாரும் எழுப்புறது கிடையாது. அதே நேரத்தில் இஸ்ரேலில் வாழக்கூடிய யூதர்கள் வந்து பாலஸ்தீனத்துக்கு ஆதரவான குரல்களை தொடர்ந்து பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. தனக்கு நிலம் கொடுத்தவனை வந்து மதிக்கக்கூடிய நல்ல மனிதர்களும் இஸ்ரேலில் இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்களை காப்பாற்றுறதுக்கு ஹமாஸ் தயாராக இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லைன்னா பிணை கைதிகளை ரொம்ப சந்தோஷமாக வச்சு அவங்கள வழி அனுப்பிய ஹமாஸ் தொடர்ந்து வந்து உலகத்தினுடைய அந்த சமத்துவத்தையும் சகோதர தத்துவத்தையும் பேணி பாதுகாக்கிறாங்க. அந்த வகையில் வந்து ஹமாஸ் வந்து நல்ல லீடராக இஸ்ரேல் மக்களால் அறியப்படுகிறார்கள். நெதன்யாகுவை பிரதமர் பதவியிலிருந்து தூக்கிட்டு இருக்கக்கூடிய ஜியோனிஸ்ட் அவங்கள எல்லாமே காலி பண்ணிட்டு யூதர்களை ஆட்சி பண்ணக்கூடிய சிறந்த தலைவர்களாக நாளடைவில் ஹமாஸ் மாறுவார்கள் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது. ஒட்டுமொத்த ரிவர் டு சி அப்படிங்கிற வார்த்தையை மையமாக வச்ச ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் வெற்றி பெறுவதற்கு சுலைமானி அவர்கள் வகுத்து கொடுத்த திட்டம் அப்படிங்கிறது அந்த வெற்றி பாதையை நோக்கி பயணிக்கக்கூடிய அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் வாழ்த்துக்கள் தெரிவித்து நிறைவு செய்கிறது பிரசாத் சிக்னேச்சர் என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.